ரமேஷ் ஸ்டாலினுடைய பேச்சு எப்படி பார்க்குறேன் இல்லை அதாவது அதை கட்சிக்குள்ளே பேசினாங்க அதை நான் எப்பயுமே சொல்லுவேன் அதாவது ஒரு கட்சியோட கூட்டத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா அதை ஒரு உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க பேசினது பொது விவகாரம் அதாவது கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெளியில் எப்படி நடந்துக்கிறாங்க கட்சிக்குள்ளே ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னா உள்கட்சி விவகாரம்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் இவங்க பேசக்கூடிய பொது வெளியில் பொது வெளியில் குறிப்பாக எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு விவாத பொருளாக ஆகுது நம்ம அதை விவாதிக்கிறோம் இதில் இப்போ சொன்ன மாதிரி முன்னாள் முதல்வர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ அவர் சொன்னப்போலாம் வந்து கட்டுப்பாடு இருந்தது இப்போ இல்லை அப்படின்னா இருக்கிறவங்க சீனியர்ஸு இப்படின்லாம் சொன்னாங்க இதில் நீங்கள் மூணு விதயமாக பார்க்கணும் ஒன்று தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் ஸோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதில் வந்து கா காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில தலைமுறை விட்டுட்டு போக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு தலைமுறையாக இருக்கக்கூடிய தலை இவங்கள்லாம் அவங்க எந்த மாதிரியான ஒரு இதில் வளர்ந்தவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க ஒரு பக்கம் நடந்துக்கிறாங்க ரெண்டாவது தலைவர்கள் சொன்ன மாதிரி தலைவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் தங்கள் இதில் தான் இன்னும் வந்து கோலச்சி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன தான் இருக்குது இல்லை எல்லா கட்சியை பற்றி சொன்னால் கூட வாரிசு அரசியலுங்கிற முறையில் தன் பிள்ளைகளை எம்பிஆகாக்குவது அந்த மாதிரியான ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் ஒரு பக்கம் மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது என்ன கேள்வி வருதுன்னாக்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை குடும்ப அரசியல் அப்படிங்கிறது நம்ம பேசுகிறோம் அவர்களுக்கே தொடர்ந்து பதவிகள் வளர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற க க இப்போ ரீசண்ட்டாக நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க இதையெல்லாம் மீறி அவர் என்ன சொல்கிறாரு இப்போ நீங்கள் வெளியில் நடந்து கொள்ளக்கூடிய விவகாரம் இதெல்லாம் ச சகோதரர் சொல்லும்போது கூட சொன்னார் ஏதாவது வந்து இவங்க கவுன்சிலருக்கு நிற்கிறவங்க கூட வந்து நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொன்னார் இது எல்லாம் போக மூணு நாலாவது ஒரு டைமென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அது என்னென்னா கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகளில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து பெரிய கட்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா காங்கிரஸ் அவங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள்ளு எப்பயுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கும் அப்புறம் ஏதோ ஒரு வகையில் செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ தலைவலியாக இருக்கிறது வந்து இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த அரசு இதில் வந்து நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தவறுகளை சுட்டி காட்டிக் கொண்டிருந்த நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறோம் அதை நாங்கள் அதை வரவேற்கும் வரவேற்கலாம் ஏன்னா இது வந்து கொள்கை கோட்பாடுகள்லாம் மீறி மக்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதை வரவேற்கலாம் ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க திமுக இன்னைக்கு எந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா இது ஹிந்து விரோத கட்சி அப்படிங்கிறத வந்து மக்களோட மனசில் கொஞ்சம் பதிஞ்சிருக்கு ஏன்னா இது தொடர்ந்து நகராக்கக்கூடிய விவகாரம் இப்போ கூட பாருங்கள் லேட்டஸ்ட்டாக கூட இஸ்லாமிய பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை இந்த மாதிரியாக நிறையா விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாழ்த்து சொல்லலைங்கிறதுனாலே விரோத கட்சி நாயுடு ஏங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்கள் யாருக்கு வேணால் ஒரு சார்பாக பேசலாம் ஆனால் ஒரு முதல்வர்னு உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் அனைத்து மக்களுக்குமானவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்வது தானே நல்ல விஷயமா இருக்கும் அப்போ ஒரு சாராருக்கு மட்டும் சொல்லிவிட்டு ஒரு சாராருக்கு நீங்கள் சொல்லவில்லை என்றால் அப்போ நீங்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் ஏற்ற உறுதிமொழியை அரசு இதில் வந்து அரசுக்கு இதை பதவி ஏற்கும்போது ஏற்றுக்கொண்ட இருந்து நீங்கள் விலகுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அப்படி தானே நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரிதான் நடவடிக்கை கோயிலில் பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க மசூதிகளிலையோ சர்ச்சுகளையோ அரசியல் பேசுகிறாங்க அதை பற்றிலாம் கண்டுக்கிறது இல்லை அது விவாத பொருளாக கூட ஆகுது ஆனால் கண்டுக்க மாட்டாங்க அதே இதில் கோவிலில் போயிட்டு நீங்கள் இந்துக்கள் எல்லாம் வந்து உங்கள் பிள்ளைகள் எல்லாமே எல்லாம் கோவிலுக்கு கூட்டின்னு வாங்க சொன்னால் அதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க நீங்கள் பாஜக வந்து திமுகவை ஹிந்து விரோத கட்சின்னு சொல்லுது ஆனால் இந்துக்களுடைய ஓட் பேங்கிங் திமுகவிற்கு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படும் இல்லைங்க இல்லை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அது மிக மிக தவறு காரணம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க நீங்கள் அதாவது ஹிந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டில் அந்த ஓட் பேங்கிங்ல டேமேஜ் ஏற்படுத்த பாஜக செய்கிற முயற்சியிலையும் நான் சொல்றேன் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் இதை எல்லாம் மீதி எதுக்கு தெரியுமா ஓட்டு போட்டாங்க நீங்க எம்ஜிஆர் இந்த வரைக்கும் பாருங்களேன் திமுக ஆட்சி பிடிக்க முடியுங்க காரணம் என்னன்னா எம்ஜிஆர் ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்தப்ப கூட முதல் தடவை ஒரு டேர்ம் வந்தது அதுக்கப்புறம் வந்து திமுக வந்த அதற்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நீங்க எப்படி கோலாச்சினார்னு உங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னா ஆன்மீகவாதி சோ எங்கெங்கெல்லாம் சுச்சுவேஷன் வீக்கா இருக்குமோ அப்போ எல்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருந்திருக்கு பட் ஒரு இருந்து ஒரு பெரிய தலைவர் அதுவும் வந்து ஆன்மீக இதுவாக இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அரசியல்ல அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அடுத்த விஷயம் மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஆனால் இங்கே என்ன நடக்குதுனாக்க திமுக ஒரு பக்கம் நாங்கள் வந்து இந்திய விரோதி இல்லைன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் நிஜமாகவே இல்லைன்னு வரவேற்கிறோம் ஆனா பிரச்சனை ஏன்னா அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களே கோவிலுக்கு போறாங்க அப்படிங்கிறதுல நம்ம பாக்குறோம் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்க வரிசையாக பெரும்பான்மை மக்களின் மனதை புண்படுத்தும் போது போல பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுல வந்து வரலாற்றை திரித்து தவறான விஷயங்களை சொல்றது சம்மந்த சம்பந்தம் இல்லாம இந்து மதத்தினர் மட்டும் புண்படுத்துவது என்பது இவர்கள் நோக்கமாக இருக்கிறது இதுல எனக்கு என்ன கேள்வினா இந்து மக்களின் மனதை புண்படுத்துவதா இல்லைன்னா எங்களை சாதியை வைத்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியில் எங்களை வந்து ஒதுக்குகிறார்கள் இதற்கு பழி வாங்க வேண்டும் இவங்கள வீக் பண்ணாதான் நம்மளோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறார்களாங்கிறது இன்னொரு கேள்வி சரி ஓகே இப்ப நீங்க சொல்ல வருது என்னன்னா நான் சமரைஸ் பண்ணிக்கிறது கட்சிக்குள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டும் இல்ல திமுக இருக்க கூட்டணி கட்சி கூட திமுகவினுடைய இல்ல கட்டுப்பாட்டுல இல்லைங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க